Hi students, இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் 10th science thermal physics ல one of the topic தான் பார்க்க போறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா expansion in liquids and gases. Already expansion in solids நம்ம பார்த்தாச்சு. அது 3 types னு பார்த்தாச்சு இல்லையா? அதே மாதிரி இப்ப liquid லயும் gas லயும் எப்படி expand ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஓகே? Same ஒரு liquid ஏயோ ஒரு gases ஏயோ நம்ம ஹீட் பண்ணும்போது அது அந்த ஹீட் எனர்ஜி gain பண்ணி expand ஆக ஆரம்பிக்கும். அது liquid ஆ இருந்தாலும் சரி gases ஆ இருந்தாலும் சரி same process தான் நடக்கும். இதுதான் expansion in solids sorry liquids and gases. So, இப்போ எடுத்துட்டோம்னா solid கம்பேர் பண்ணுறப்போ லிக்விடில் எக்ஸ்பென்ஷன் அதிகமாக இருக்கும். அதே சாலிட்லையும் லிக்விடே சேர்த்து அது சாலிடே லிக்விட் நம்ம எடுத்துட்டோம்னா கேஸில் எக்ஸ்பென்ஷன் அதிகமாக இருக்கும். ஓகேவா? அது ஹீட் எனர்ஜியை கெயின் பண்ணி எக்ஸ்பெண்ட் ஆகிறது அதிகமாக இருக்கும். எப்போது சாலிட் அண்ட் லிக்விடை கம்பேர் பண்ணுறப்போ கேஸில் அதிகமாக இருக்கும். சாலிடை கம்பேர் பண்ணுறப்போ லிக்விடில் வந்து எக்ஸ்பென்ஷன் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் சாலிட்ஸில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா? அதே மாதிரி இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பென்ஷன் இன் லிக்விட் லிக்விடில் வந்து அது வந்து டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்காது, டெம்பரேச்சருக்கு இன்டிபெண்டாக இருக்கும். கேஸில் அது டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேவா? இதுதான் எக்ஸ்பென்ஷன் இன் லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ். ஸோ நம்ம சிம்பிளாக புரிய வைக்கலாம் அப்படின்னா நம்ம இன்டீரியர்ல உள்ள என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸ்பென்ஷன் இன் லிக்விட்ஸ்ல 2 டைப்ஸ் பார்ப்போம். என்னன்னா ரியல் எக்ஸ்பென்ஷன் அண்ட் அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன். அப்படின்னா என்னன்னு பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் ரியல் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து இங்கே வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம். இங்கே வாட்டர் இருக்கு, நான் சிம்பிளாக ட்ரா பண்ணுறேன். இங்கே வாட்டர் இருக்கு. அப்போ இந்த வாட்டருக்கு நான் ஹீட் எனர்ஜி கொடுக்குறேன். இந்த வாட்டர் என்ன பண்ணும்? அந்த ஹீட் எனர்ஜியை கெயின் பண்ணும், கெயின் பண்ணி எக்ஸ்பெண்ட் ஆக ஆரம்பிக்கும். இது ரியல் எக்ஸ்பென்ஷன். இல்லை நான் எந்த பஸ்ஸிலோ இல்லை கண்டெய்னரோ எந்த பாத்திரமோ நான் அதில் யூஸ் பண்ணுறது கிடையாது, வெறும் லிக்விட் மட்டும்தான் இருக்குது. அந்த லிக்விட் டைரெக்டாக ஹீட் எனர்ஜியை கெயின் பண்ணி எக்ஸ்பெண்ட் ஆனிச்சுன்னா இது ரியல் எக்ஸ்பென்ஷன். ஓகேவா? இது லிக்விடில் மட்டும்தான் எக்ஸ்பெண்ட் ஆகுது, இதை நம்ம ரியல் எக்ஸ்பென்ஷன் சொல்கிறோம். அப்போ அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன்னா என்ன? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், சிம்பிளாக சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம், ஏதாவது ஒரு வெசல் இல்லை ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்குள்ள நம்ம தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். இது உள்ள லிக்விட் இருக்குது. இப்போ நான் இதை ஹீட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போது நான் ஹீட் எனர்ஜி கொடுக்குறேன். இங்கே ஒரு வெசல் இருக்குது, அதுக்கு உள்ள லிக்விட் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா ஹீட் எனர்ஜியை ஃபர்ஸ்ட் இந்த கண்டெய்னர் கெயின் பண்ணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு அந்த பாத்திரம் தான் அந்த ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி எக்ஸ்பெண்ட் ஆகும். இந்த ஹீட் எனர்ஜி இந்த வெசலில் பட்டோன்னே இந்த வெசல் வந்து அந்த ஹீட் எனர்ஜியை கெயின் பண்ணி எக்ஸ்பெண்ட் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் இதை எக்ஸ்பெண்ட் ஆன பிறகு மறுபடியும் நம்ம ஹீட் கொடுத்துட்டே இருப்போம் இல்லையா? அதுக்கப்புறம் அந்த ஹீட் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா இந்த லிக்விடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதுக்கப்புறம் தான் அந்த லிக்விட் அந்த ஹீட் எனர்ஜியை கெயின் பண்ணி எக்ஸ்பெண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? இது அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன். வெறும் லிக்விட் மட்டுமே ஹீட் எனர்ஜி கெயின் பண்ணி எக்ஸ்பெண்ட் ஆனிச்சுன்னா அது ரியல் எக்ஸ்பென்ஷன். இதே நம்ம ஒரு கண்டெய்னர் யூஸ் பண்ணுறப்போ அந்த கண்டெய்னருக்கு ஃபஸ்ட்டு கண்டெய்னர் எக்ஸ்பெண்ட் ஆகும், அதுக்கப்புறம் லிக்விட் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும். ஸோ இதை நம்ம அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன் சொல்கிறோம். இந்த ரியல் எக்ஸ்பென்ஷன் வந்து பாசிபிள் கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றாமல் அது ஹீட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ இது வந்து பாசிபிள் கிடையாது. ஆனால் இது வந்து அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன் பாசிபிள். நம்ம நார்மலாகவே ஏதாவது ஒரு கண்டெய்னர் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு லிக்விடை நம்ம ஹீட் பண்ண முடியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஹீட் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆன பிறகு தான் இந்த லிக்விட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா? ஆனால் இந்த டேர்மில் நம்ம இந்த கண்டெய்னர் எக்ஸ்பெண்ட் ஆகுது எடுத்துக்க மாட்டோம், லிக்விட் எந்த அளவுக்கு எக்ஸ்பெண்ட் ஆகுது அப்படின்றத தான் எடுத்துக்குவோம். அப்போது வெறும் லிக்விட் ஹீட் எனர்ஜி கெயின் பண்ணி எக்ஸ்பெண்ட் ஆனால் அது ரியல் எக்ஸ்பென்ஷன். அதாவது கண்டெய்னர் நம்ம யூஸ் பண்ணி அந்த லிக்விட் எக்ஸ்பெண்ட் ஆனால் அது வந்து அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன். ஓகேவா? கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன். ஃபஸ்ட்டு கண்டெய்னர் யூஸ் பண்ணி கண்டெய்னர் ஹீட் ஆன பிறகு அது எக்ஸ்பெண்ட் ஆன பிறகு லிக்விட் எக்ஸ்பெண்ட் ஆகுது, இது அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன். ஓகேவா? கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ரியல் எக்ஸ்பென்ஷன்னா என்ன, அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன்னா என்னென்னு. இல்லை இன்னொரு டேர்ம் கொடுத்துருப்பாங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பென்ஷன் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பென்ஷன்னா இப்போ நான் ஏதாவது ஒரு ஹீட் எனர்ஜி கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அதோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும் இல்லையா? ஸோ நான் எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் இப்போ பர் டிகிரின்னு எடுத்துக்கலாமே உங்கள் புக்கில் கொடுத்ததையே. ஸோ இப்போ பர் டிகிரி டெம்பரேச்சர் கொடுக்கும்போது அது எந்த அளவுக்கு அந்த வாட்டர் வந்து வாட்டரோட லெவல் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகுது, இதை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பென்ஷன் சொல்லுவோம். இப்போ பர் டிகிரி டெம்பரேச்சர் கொடுக்குறப்போ பர் டிகிரி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது எந்த அளவுக்கு அந்த அந்த லிக்விட் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகுது, அதோட வால்யூம் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகுது, இது ரெண்டுக்குள்ள ரேஷியோவை நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பென்ஷன் சொல்கிறோம். சேம் அதே இதை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன். இந்த
per degree temperature rise pandrappo per unit volume vandu anga increase aagum or unit volume vandu anga expand aagum illa liquid vandu expand aagum illa so appo rendukulla ratio per degree temperature rise pandrappo adukku per unit volume vandu anga liquid la increase aagum adu liquid vandu expand aagum illa volume increase aagum illa idu rendukulla ratio da coefficient of apparent expansion okay va easy ana or vishayam da எந்தளவுக்கு நான் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறேன் அந்தளவுக்கு அங்கே வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது ஸோ இது ரெண்டுக்குள்ள ரேஷியோ ஓகேவா ஸோ சேம் ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான் வரும் ஸோ இது இதோட இது ரெண்டுக்குமே காமனாக ஒரே ஒரு எஸ்ஐ யூனிட் தான் என்னன்னு பார்த்தோன்னா கெல்வின் இன்வெஸ்ட்மெண்ட் ஓகேவா ஸோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஒன் ஆர் டூ டைம்ஸ் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏதாவது டவுட்டாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ காய்ஸ்